நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு அலுவலகத்தில் வந்து தமிழக அரசு அலுவலக உதவியாளருக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ மொத்த வேகன்சி வந்து 6 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 6 வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், ஓகேவா? ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஜாப் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டோட்டலாக வந்து 6 வேகன்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு சம்பளம் வந்து ஸ்டார்டிங் 15,700 50,000 வரை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிமம் நீங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? 8th நீங்கள் பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணிடலாம், 8th மேலே இருந்தாலும் ஓகே தான், ஓகேவா? ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு 1 வேகன்சி இருக்குது. ஸோ பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிசிஎம்க்கு 1 வேகன்சி இருக்குது, எம்பிசிக்கு 1 வேகன்சி இருக்குது. ஸோ ஆதி திராவிடர் ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஏஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேஸ்ட்டும் மினிமம் வந்து 18 வயசு இருக்கணும். இந்த ஏஜ் வந்து 1/1/2020. ஸோ அந்த டேட்டு போட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான், ஓகேவா? எல்லா கேஸ்ட்டும் மினிமம் வந்து 18 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி 35 இருக்கலாம். ஸோ பிசி எம்பிசிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32 இருக்கலாம். ஸோ பொது பிரிவினர் வந்து 30 இருக்கலாம், ஓகேவா? ஸோ அது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 8th ஸோ 10th மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 10th மேலே நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லை ஐடிஐயோ இல்லை டிகிரி ஏதோ டிகிரி படித்தாலும் உங்களுக்கு வந்து உச்ச வயது வரம்பு கிடையாது, ஓகேவா? ஸோ எல்லா கெஸ்ட்டுக்கும் வந்து கிடையாது. பொதுப்பினருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உச்ச வயது வரம்பு வந்து 30. ஸோ மற்ற கெஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10th மேலே படித்தா உச்ச வயது வரம்பு கிடையாது. அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆஃப்லைனில் பண்ண போகிறீங்க. ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் பற்றியும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்பள கணக்கு அலுவலக, சம்பள கணக்கு அலுவலகம், 224 தெற்கு வேலி வீதி, மதுரை 625001. ஸோ அந்த அட்ரஸ் கொஞ்சம் அனுப்புகிறமா இருக்கும். அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட்டு 9/9/2020. ஸோ அன்றைக்கிலும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்து www.madurai.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதான் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் டாப்பில் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்கள் பேர் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தகப்பான கணவர் பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கல்வி தகுதி சான்று, அப்புறம் பிறந்த தேதி, ஜாதி சான்று, அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவை, நடத்தை சான்று, முன்னுரிமை ஏதாவது இருந்தால் அதுக்கான விவரம் சொல்ல அதையுமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இடம் 4 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊரை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்த எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நடத்தை சான்று, முன்னுரிமை ஏதாவது வந்து அதுக்கான டீட்டெயில், அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவைனா அதுக்கான டீட்டெயில், ஜாதி சான்று, அப்புறம் வந்து பிறந்த தேதிக்கான பர்த் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்னா வந்து ஆதார் கார்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான், ஓகேவா? ஸோ இதான் வந்து இதுக்கான டீட்டெயில். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, டவுட்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஏறணும். சேனல் போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.